மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு தர மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்படும் இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு, அதிமுக, திமுக, திக, விசிக, பாமக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணையில் பதில் மனு தாக்கல் செய்த இந்திய மருத்துவ கவுன்சில் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் மட்டுமே முடிவெடுக்க முடியும் என்று கூறியிருந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் ஏ பி சாஹி, செந்தில்குமார், ராமமூர்த்தி கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பளித்தனர். இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற மருத்துவ கவுன்சில் வாதத்தை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை என்றும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை மறுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அகில இந்திய மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு மத்திய அரசு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் மருத்துவ படிப்பில் ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி 3 மாதத்தில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு இந்திய மருத்துவ கவுன்சில் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்தனா்.